ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கிற சீரியலை ஒன்றுனா அது நம்ம நீதானி எந்தன் பொண்ணு உசந்தும் சீரியலை தாராளமாக சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எப்பிசோட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறாங்கன்னு பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்றைக்கேபிசோட பொறுத்தவரையில் நம்ம அணுவை வந்து சூரிய கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அந்த சமயம் கரெக்டாக நம்ம அனிருத்து வர்றாரு அனிருத்து வந்து என்ன கேட்குறாருனா நாம வந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது அனு வந்து கோபப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சூர்யா கூட வந்துடுறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கோம பேசிடுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம சூர்யா வந்து ஃபோனில் கேட்டுட்டு இருக்காரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இனிமேல் உனக்கு எல்லாமே அவர் தான் அவர்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிற அவர் கூட நீங்கள் போய்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு அனு வந்து இங்கே இதெல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுபு வந்து ஒரு வழியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அனிருத் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் நீங்கள் வந்து ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க அதிகமாக அவரை ஃபோன் பேச வேண்டாம் பார்த்துக்குங்க ஏதாவது தேவையான என்ன கூச்சப்படாமல் கூப்பிடுங்க அப்படியுமே சொல்லிவிட்டு நம்ம அனிருத் வந்து அங்கே கிளம்பி போகிறாரு அப்போ அண்ணோட அப்பா சொல்கிறாரு நீ போய் அவரை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அணு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அணு போய் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ரொம்ப நன்றி நீங்கள் இல்லாட்டி அப்பாவுக்கு எதாவது ஆகிருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனிருத் வந்து கிளம்பிடுறாரு இங்கே அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புஷ்பாவும் அவங்களோட தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னா நம்ம அத்தானுக்கு எப்படி திடீர்னு ஆச்சு நல்லா தானே இருந்தார் கோவிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இவங்க நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் சூரியஷாரிட்ட போய் பேச சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆயிடுச்சு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க உனக்கு என்ன அறிவு இல்லையா அனுருத்துக்கும் நம்ம அணுக்கு வந்து பொருத்தம் அவருக்கும் நம்ம அணுவுக்கு வந்து பொருத்தமே இல்லை நீயே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அணு வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட அழுகுறா பொண்ணு அழுகும்போது அம்மா வந்து நான் பேசாமல் இருக்க முடியாதுல்ல அதனால தான் பேசுனேன் வேறு என்ன பண்ண முடியும் என்ன இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீயே அப்படி லூஸ் மாதிரி பண்ணுற அணுவுக்கு வந்து பொருத்தம் பார்த்துக்கிட்டே நான் நீ இப்படி இருக்கிற நிலையில் நீ எப்படி பேசுனா அணு எப்படி மாறுவா அணு வந்து சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும் இந்த நேரத்தில் போய் நீ அத்தாங்கிட்டதை சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம புஷ்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இல்லாத காலத்தில் அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாள்ல அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாங்கள் அமைஞ்சு தரணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களோட தங்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சார் மட்டும் இன்னும் எத்தனை காலத்தில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டுறாங்க ஏன்னா அவருக்கு வந்து வயசு அதிகம் இல்லை அதை குத்தி தான் அவங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க எதுவுமே ஏற்றுக்கவும் மாட்டேறாங்க புஷ்பா வந்து ஒரே தான் இருக்காங்க அணு என்ன நினைக்கிறாளோ அதை தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம சூர்யா வந்து அவங்களோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்னாச்சு நீ போன காரம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து இப்போ சேஃபாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீயும் விட்டுட்டு வந்துவிட்டேன் நீ தானே அங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஆள் வந்தாச்சு இவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க யாருன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களோட சித்தி வந்திருக்காங்க அவங்க வந்து பத்திரம் பார்த்துப்பாங்க ஏன்னா அவங்களும் ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கிளம்பி போகிறாரு அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறாங்க சூரிய வந்து எப்போதுமே அனுக்கூட தானே இருப்பான் இப்போதைக்கு வெளியே வந்துட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சூரியவும் பங்குச்சு காரில் வராங்க அப்போ சூரியன் வந்து சொல்கிறாரு எனக்கு சுப்பு சாரோட ஹெல்த்து நினச்சது ரொம்ப கவலையாக இருக்குது அவரை பத்திரமாக பார்த்துக்கணும் குறிப்பாக அந்த நேரத்தில் நம்ம ரகுபதி வந்து எதாவது பேசுவோம் அவனை நீ கொஞ்சம் பார்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே நம்ம பங்கஜ் வந்து பயங்கரமாக கோபப்படுறாரு நீ வந்து பழைய சூரியாவா நீ நினைச்ச என்ன வேணால் பண்ணலாம் ஏன் இப்படி ஃபீல் இருக்க நீ வாழ்க்கை கருத்துக்கிற அது மட்டும் இல்லாம அவனோடய வாழ்க்கை கற்றுக்கிறேன் நீங்கள் எதுவும் தாங்கிக்க மாட்டேறிய அவனும் எப்படி தாங்கிப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் எனக்கும் தெரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு மாதிரி நம்ம சூர்யா வந்து பதில் சொல்றாரு லாஸ்ட் டைம் நம்ம அணுவும் அவளோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து சூரிய சாரை வீட்டுக்கு வர சொல்லு அப்பா கிட்ட பேச சொல்லு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுல இதுதான் கரெக்டான டைமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிற சுபு கேட்டுடுறாரு என்ன நீங்க ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுன்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க உடனே சுப்பு வந்து அணுன் கேட்குறாங்க நீ வந்து எனக்கு சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அணு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க இது என்ன வச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அணுவுக்கு நம்ம அணுக்கும் கல்யாணம் பிளேம் பண்ண வேண்டியதா அவர் வந்து சத்தியம் வாங்கிட்டு தெரிய வருது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போறாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க